ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் பண்ணிக்கங்க. நடுமையத்தில் ஒரு சின்ன ரவுண்ட். இப்போ ஒரு பக்கத்துலேருந்து எப்படி, இது வந்து நம்ம அடையாளத்துக்காக போடுறது தான், பிகினர்ஸுக்காக நம்ம இதை போடுறோம். இப்போ நாலு பக்கமும் நாலு கோடு போட்டுட்டோம். இந்த ரெண்டு கோட்டுக்கு இடையில் இப்படி ஒரு கோடு, இந்த ரெண்டு கோட்டுக்கு இடையில் இப்படி ஒரு கோடு, இந்த ரெண்டு கோட்டுக்கு இடையில் இப்படி ஒரு கோடு, இந்த ரெண்டு கோட்டுக்கு இடையில் இப்படி ஒரு கோடு. இப்போது இது எட்டு பாகமாக பிரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போது இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சுக்கோங்க, இந்த ரெண்டு புள்ளி கோட்டுக்கு இடையில் இந்த இடத்துல ஒரு புள்ளி, அதே மாதிரி இந்த ரெண்டு கோட்டுக்கு இடையில் இந்த இடத்துல ஒரு புள்ளி, இப்படி எல்லா பக்கமும் வச்சுக்கோங்க. இப்போது இந்த கோடு இந்த புள்ளியோடு ஜாயின் பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸி, கஷ்டமே இல்லை. போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது நம்ம எட்டு பக்கமும் போட்டுட்டோம். இதில் இப்போது ஒரு டிசைன் போட போகிறோம் உள்ளே. இங்கே பாருங்கள், இப்படி ஒரு வளைவு வளைவாக இப்படி ஒரு கோடு. நாலு கோடு போட்டிருக்கோம், ஒரு இது விட்டுட்டு இந்தாண்ட அதே மாதிரி. நாலு கோடு, ஒரு கட்டம் விட்டுட்டு இந்த இடத்துல. நாலு வளைவு, இந்த ஒரு கட்டத்தை விட்டுட்டு அடுத்த கட்டத்தில். இப்போது இந்த டிசைன் இந்த நாலு இதுக்கு முடிஞ்சு போய்ட்டு இந்த நாலும் போடணும்ல. இப்போது இங்கேருந்து ஆரம்பித்து இந்த இது வரைக்கும் நேராக ஒரு கோடு, அடுத்தது இங்கே ஆரம்பித்து அதே இதில் பேரலலாக இன்னொன்று, அதே மாதிரி இன்னொன்று, அதே மாதிரி இந்த பக்கமும். இந்த இதில் வந்து இப்படி சைடில் போட்டோம், இது வந்து நேராக போடுறோம், அதுதான் வித்தியாசம், வேறு எதுவும் இல்லை. இன்னும் பெருசாக போட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ எல்லா பக்கமும் நம்ம போட்டுட்டோம். இதை இந்த ரெண்டு இதுக்கும் இடையில் ஒரு சின்ன இப்படி போட்டுக்கோங்க. இதில் புள்ளியெல்லாம் எதுவும் கிடையாது இல்லை, புள்ளி இருந்தால் புள்ளி இருக்கும். இது வந்து நம்ம டிசைனாக போட வேண்டியதுதான். கொஞ்சம் முன்ன பண்ண போனால் அழிச்சிட்டு கூட போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. முதல்ல ஆரம்பிக்கும் போது அப்படி தான் வரும், அதுக்காக கவலைப்படாதீங்க, போட போட பழகிடும். இப்போ எல்லா பக்கமும் அதே மாதிரி போட்டுட்டோம். இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணும்போது முதல்ல இதை ஒரு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. புதுசாக போடுறவங்க ஒரு வளையல் போட்டுட்டு அவளையில் வச்சு ஒரு ரவுண்ட் போடலாம், அப்படி கூட போடலாம், நல்ல குட் ஐடியா. வளையல் வச்சு போடலாம். இப்போது நம்ம இதை ஒரு கோடாக போடுறத விட இதில் ஒரு டிசைன் போட்டால் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த நம்ம இது மேலே நம்ம டிசைன் போடுறதுக்காக நம்ம முதல்ல ஒரு கோடு போட்டிருக்கோம் இதில். இப்போ பாருங்கள், இதில் ஒரு டிசைன் போடுவோம்.